ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே உலகத்தில் எங்கேயாச்சும் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானால் முதல்ல செய்திகளை அடிபடுற பெயரே கருப்பு பெட்டி தான். விமானத்தின் கருப்பு பெட்டி தேடப்பட்டு வருது அப்படின்ற செய்தி தான் நம்ம காதுபட கேட்டிருப்போம். இந்த கருப்பு பெட்டின்றா என்ன, இது எதற்காக பயன்படுது, இதற்கு ஏன் கருப்பு பெட்டின் பெயர் வந்துச்சு போன்ற விமான கருப்பு பெட்டி சார்ந்த பல கேள்விகளுக்கான பதில்களையும் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கருப்பு பெட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே விமானத்தோட கருப்பு பெட்டி பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கருப்பு பெட்டினா என்ன, கருப்பு பெட்டி எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு நம்மள பல பேருக்கும் தெரியாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலைனா இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா கருப்பு பெட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு பெட்டியோட முக்கிய அம்சமே விமானம் அல்லது ஹெலிகாப்டரோட தகவல்களை சேகரிப்பது தான். இது ஏறத்தாழ 25 மணி நேர விமான இயக்கத்தோட தகவல்களை சேகரிக்கும் திறன் கொண்டது. காக்பிட் எனப்படும் விமானி அறையின் உரையாடல்களை இது 2 மணி நேர அளவுக்கு சேகரிக்கும் திறனும் கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. கருப்பு பெட்டியானது விமானத்தோட டெயில் பகுதியில், அதாவது வால் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்குமா. விமானம் காணாம போனாலோ இல்லை வெடிச்சிட்டாலோ இல்லை நீரில் முழுகினாலோ தான் இந்த கருப்பு பெட்டியை தேடுறாங்க. விமானமே வெடிச்சிருச்சு, இந்த கருப்பு பெட்டி எப்படி பத்திரமா இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் ஆச்சரியமே. விமானத்தோட இந்த கருப்பு பெட்டியானது அவ்வளோ எளிதில் சேதமடையாதான். இதன் சிஎஸ்எம்யூ எனப்படும் கிராஷ் சர்வைவல் மெமரி யூனிட் பெரும் விபத்து அல்லது வெடிப்பு நடந்தாலும் கூட கருப்பு பெட்டி சேதம் அடையாமல் பாதுகாக்கும் திறன் கொண்டதான். மேலும் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கூட கருப்பு பெட்டிக்கு எந்த விதமான சேதமும் உண்டாகாது அப்படின்னு கூறப்படுது. இந்த கருப்பு பெட்டியானது கிராஷ் இம்பாக்ட் டெஸ்ட், ஸ்டாட்டிக் கிரஷ், பியர்ஸ் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட் மற்றும் நீரில் 6000 மீட்டர் ஆழம் வர தாங்குகிறதா என ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பிறகே விமானத்தில் பயன்பாட்டுக்கு பொருத்தப்படுமா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் விமானத்தை பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே அதை கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர்கள் தான். அந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்த ஆரம்ப காலம் முதலே ஃப்ளைட் ரெக்கார்டர் முறை இருந்துகிட்ருக்கு. ஆனால் அப்போது போதிய அளவிலான தரவுகள் ரெக்கார்ட் செய்யப்படலை. ப்ரொபலர் இயங்கும் டைரக்ஷன், பயண நேரம், வேகம், இன்ஜின் இயக்கம் போன்றவற்றின் தகவல்கள் மட்டுமே சேகரிக்கும் வண்ணம் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் தான் முதன் முதல்ல கமர்ஷியல் விமானங்களில் காக்பிட் உரையாடல் விவரங்கள் சேமிக்கப்பட்டதாக கூறப்படுது. கருப்பு பெட்டியை ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படின்னு அழைப்பாங்க. இது பொதுவாக 2 வகை ரெக்கார்டரை கொண்டிருக்கும். ஒன்று எஃப்டிஆர், மற்றொன்று சிவிஆர். எஃப்டிஆர்னா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இது விமானத்தின் பயண வரலாறு தகவல்கள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட பாராமீட்டர் தகவல்களை நொடிக்கு நொடி சேமிக்குமா. சிவிஆர்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இது விமானி அறையின் சப்தம் மற்றும் விமானிகளின் உரையாடல்கள், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் மற்றும் என்ஜின் சத்தம் போன்றவற்றை சேமிக்குமா. கருப்பு பெட்டியை பற்றின சுவாரஸ்யமான தகவலே இதுதான். கருப்பு பெட்டி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே கருப்பு நிறத்திலான ஒரு பெட்டின்னு தான் நினச்சிருப்போம். கருப்பு பெட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டதுனால இது கருப்பு நிறத்திலான பெட்டி கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விமான விபத்துக்குள்ளானதான் இந்த கருப்பு பெட்டியோட உதவி தேவைப்படும். அந்த மாதிரி விமான விபத்துக்குள்ளான பகுதிகளில் ஈஸியாக தேடுற வகையில் ஆரஞ்சு நிறத்தில் தான் இந்த பெட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் இதை கருப்பு பெட்டின்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2nd உலகப் போர் காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இதை பிளாக் பாக்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பின்னால் கருப்பு பெட்டி என்ற பேச்சு வழக்கில் அழைக்கும்படியே உருவாயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தோன்ற அடுத்த கேள்வி, இந்த கருப்பு பெட்டியில் எத்தனை நாட்கள் தகவல்கள்லாம் சேமிக்கப்பட்டிருக்குன்றது தான். விமான விபத்துக்குள்ளானாலும் இந்த கருப்பு பெட்டியிலிருந்து 30 நாட்கள் வரை சிக்னல் வரும்னு கூறப்படுது. கடலுக்குள்ளே விமானம் உடஞ்சி விழுந்தாலும் இதில் இருக்க அண்டர் வாட்டர் லொக்கேஷன் பீகான் எனப்படும் யூஎல்வி மூலம் இதன் இருப்பிடத்தை சோனார் பயன்படுத்தி கண்டறிஞ்சிடலாமா. மேலும் கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை முழுவதுமாக ரெக்கவர் செய்ய ஓரிரு வாரங்களிலிருந்து 1 மாத காலம் வரக்கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கருப்பு பெட்டினா என்ன, கருப்பு பெட்டியோட பயன்பாடுகள் என்னன்னு இப்போ நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பு பெட்டியை பற்றின இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். Thank you.